இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எப்பயுமே வீட்டில் வந்து தன தானியங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கும் அதே போல் எப்பயுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா நாராயண சுவாமியோட அருளும் மகாலட்சுமியோட கடாட்சமும் கிடைக்கிறதுக்கான ஒரு எளிமையான மூலிகை தாந்திரிகம் நம்ம அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து மூலிகை தாந்திரிகத்தை பற்றியும் மகத்தாந்திரிகத்தை பற்றியும் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரோம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்களும் சுபிச்சமாக இருந்தாலும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேரும் ஸோ இப்படி தான் அதனால் இந்த இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ரெண்டு துளசி செடி வேணும் இந்த ரெண்டு துளசி செடிங்கிறது கடையில் கிடைக்கும் அந்த நர்சரியிலேயோ ஏதோ ஒரு இடத்துல பண்ணுங்கள் இல்லைனா கிராமங்களில் இருக்கவங்க எங்கே பார்த்தாலும் துளசி இருக்கும் அது ராமர் துளசியும் வச்சுக்கலாம் காட்டு துளசி அது என்ன வேணுமோ கருந்துளசி வேணும்னா வச்சுக்கலாம் இதில் தேவை அந்த மூலிகை தான் அதை மூலிகையாக பார்க்கணும் ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் நீங்கள் ஆரம்பிக்கிறது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி குறிப்பா பௌர்ணமி இப்போ நம்ம இந்த ஷூட் பண்ணுறது வந்து நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பண்ணுறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அந்த நாள்லேயும் இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன விநாயகரோட உருவப்படமும் அதே போல் திரு உருவப்படமும் குறிப்பாக அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படமும் யார் இந்த அஸ்வத்த நாராயண சுவாமி அப்படின்னா ராமபிரான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்களில் சிவபெருமான் சொல்லி இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட்டு தான் திருப்பியும் ராமபிரான் வந்து திருப்பியும் பட்டாபிஷேகம் நடக்குதுங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு இதிகாசங்கள்லையும் இருக்குது அப்போ இந்த அஸ்வத்த நாரஸ்வா நாராயண சுவாமியோட திருவுருவப்படத்தையும் வச்சுக்கணும் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பால் பாயாசமோ ஒரு ஸ்வீட்டோ இதை நீங்கள் செய்யணும் இது இல்லாமல் உங்களுக்கு தேவை எப்பயுமே தீப தூபங்கள் தீப தூபங்கள்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிராணி அதே போல் உங்களுக்கு ஊதுபத்தி இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வேணும் இதை நீங்கள் பூஜைகள் ஆரம்பிக்கும் போது விநாயகருக்கு அருகம்புல் எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல தான் அருகம்புல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் விநாயகரை மனசார கும்பிட்டுக்கணும் இந்த விநாயகரை கும்பிடும்பொழுது எந்த ஒரு பூஜை செய்தாலும் இதை ஒரு கடமைக்குன்னு செய்யாமல் ஒரு அன்போடு செய்யுங்க இந்த பூஜைகள் நல்லபடியாக நடக்கணும்னு காரணத்துக்காக தான் நம்ம முதற்கடவுளான விநாயக பெருமானை வழிபடுறோங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த முதற்கடவுளான விநாயக பெருமானை பண்ணும்போது இந்த பூஜைகள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை வேண்டிக்கணும் ஏன்னா இந்த கடமையாக நீங்கள் இதை ஒரு அன்போடு செய்யும் பொழுது அந்த பூஜைகள் நடந்துருது அப்படின்னு சொன்னாலே அந்த வழிபாடுகள் மூலமாக அது பரிகாரமாக மாறிடும் சரிங்களா அப்போ அந்த பூஜைகள் நடக்கணுங்கிறத தான் விநாயகர் வேண்டிக்கணும் சரிங்களா ஏற்பட்ட விக்னங்களாக இருந்தாலும் தடைகளை வந்து நீ தான் நவுத்தணும் அதே போல் இறைவா நான் உன்ட்ட தான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் எளிமையான விஷயம் இதை சங்கல்பமாக வச்சுக்கோங்க சங்கல்பம்னா பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு இந்த பூஜையை தொடங்கணும் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே அந்த அருகம்புல் எடுத்துட்டு ஓம் வக்கரது உண்டாய ஸ்வாஹா ஓம் வக்கிறது உண்டாய ஸ்வாஹா ஓம் வக்கிறது உண்டாய ஹூம்ஸ்வாகா இதை வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த சுண்டு அதாவது உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து இது ஒரு வகையான முதிரை இதை எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை விநாயகருக்கு மெதுவாக அன்போட அப்படின்னு நீங்கள் போட்டுண்டே ஒரு நூற்றி எட்டு தடவை போடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கையிலையே நீங்கள் வச்சிட்டு அருகம்புள்ள கையில் வச்சுட்டு ஓம் மொக்கரத்துண்டாய் ஹும்சாவா ஓம் மக்கரத்துண்டாய் ஹும்சகான்னு மனசார கும்பிட்டுட்டு விநாயகருக்கு மொத்தமாகவும் வைக்கலாம் இதை வச்சு முடிச்சிட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவ படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க சந்தன குங்குமங்கள் வச்சு அவரை அலங்காரம் பண்ணிட்டு அந்த துளசி நான் சொன்னேன்லையா ரெண்டு துளசியை அந்த செடியை வந்து அவருக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு முடிஞ்சதுன்னா உண்மையான துளசி மணி மாலை எடுத்துக்கோங்க அதை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தண்ணியில் கழுவிட்டு பசும்பால் வாங்கிட்டு சரிங்களா பாக்கெட் பால் கிடையாதுங்க பசும்பால் வாங்கிட்டு பசும்பாலில் கழுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணீரில் விட்டுட்டு அந்த தண்ணீர் இருக்குது இல்லைங்களா இந்த தண்ணீரை வந்து லைட்டாக எடுத்து பிரதோஷம் பண்ணணும் எதுக்கு அந்த செடிக்கு லைட்டாக பிரதோஷம் பண்ணிவிட்டு நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியே நீங்கள் தான் சர்வ மங்களத்தையும் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அரசமரத்தடியில் இருக்கும் நாராயணர் அரசமரம் வந்து விரக்ஷமாக வளர்ந்து நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் அது மாதிரி உங்கள் குடும்பம் வந்து தலை தோங்கும் இந்த வழிபாடை செய்யும் பொழுது அப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது மெதுவாக இது முடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு வரும்போது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் இப்போ உங்களுக்கு முனீஸ்வரர் சுவாமி தான் உங்களுக்கு குலதெய்வம்னா ஓ முனீஸ்வர தேவாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனசார கும்பிட்டுட்டு அவரையும் மனசார நினச்சிட்டு இந்த குலதெய்வத்தை கும்பிட்ட உடனே ஒன்று ஒரு நைவேத்தியம் காட்டணும் சுவாமிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ விநாயகரை முடித்தோன்னா அவருக்கு ஒரு நைவேத்தியம் சின்னதாக ஒரு கல்கண்டோ இதை வச்சுட்டு விநாயகப் பெருமானே அப்படின்னு சொல்லி நம்ம பாவிச்சுக்கிறது அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது அஸ்வத் நாராயண சுவாமின்னா ஒரு பால் பாயசம் வச்சுருந்தோம்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படையல் பண்ணிவிட்டு அதை கொடுத்துடணும் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கு போகணும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு படையல் அதிலே கூட கல்கண்டே கூட வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு காட்டலாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக அந்த துளசியை எடுத்துட்டு இந்த துளசியில் நகம் படாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசார கும்பிட்டுக்கிட்டே மெதுவாக எடுங்க இந்த துளசியை துளசியை எடுத்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேர் சரிங்களா அந்த வேரை வந்து நகம்படாமல் மெதுவாக கிள்ளிடணும் சரிங்களா நகம்படாமல் உடைத்துட்டு இதை கையிலே எடுத்து வச்சுக்கணும் அப்போ அந்த துளசி செடி இருக்கிறத வந்து ஒரு தண்ணியில் மெதுவாக வச்சிடணும் அப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது என்னன்னா சிவபெருமானே அதே போல் பார்வதி தேவியை சிவம் என்பது சிவசக்தி ஐக்கியம் அப்போ சிவம் காக்கும் சிவம் இல்லைன்னு சொல்லும்போது இந்த மூலிகைக்கு உயிர் பிரியாமல் எங்களுடன் இருந்து இந்த மூலிகை தாந்திரிக பிரயோகங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டு அதே போல் நீங்க நினைக்க வேண்டியது பதினெட்டு சித்த பெருமக்களையும் மனசார நினைச்சிட்டு சித்தர் பெருமக்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு சித்தப்பெருமக்களே நீங்கள் தான் இந்த சாப நிவர்த்தியே கொடுக்கணும் இந்த மூலிகை சாபம் இல்லாமல் நீங்க தான் பார்த்துக்கணும் சிவபெருமானையும் பார்வதி தேவியை வணங்குறதுக்காக தான் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்றோம் உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் யாராவது பிடிச்சிருந்தா அகத்திய தேவரை பிடிக்கும்னா அகத்திய தேவாயே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு பதினெட்டு சித்தர்களும் என்ன பதினெட்டு சித்தர்களே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சித்தர்களை மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இதை கையில் வச்சுக்கணும் இதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்க வந்து நம்பிக்கை இருந்தால் இதில் வந்து வெள்ளியில் தாயத்து மாதிரி எடுத்து அந்த வெள்ளிக்குள்ள போட்டுட்டு இதை நீங்க பணம் வைக்கும் இடத்தில் வச்சிடணும் அதே மாதிரி மிச்சம் உள்ள ஒரு துளசி இருக்கு இல்லையா இந்த துளசியை வந்து இந்த துளசி செடியை வீட்டில் வச்சு தண்ணி விட்டுட்டே வாங்க இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த மிச்சம் உள்ள துளசியை வந்து வளர்க்க 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 இது வளர வளர உங்களுக்கு செல்வ கடாட்சம் வரும் இதில் வந்து நீங்கள் அந்த துளசி இலை இந்த செடியை பிச்சிருக்கிற துளசியை வந்து அதை வந்து நீங்கள் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிக்கு வந்து ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் காரகம்னு சொல்லிட்டு அந்த துளசியால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரும் பொழுது இந்த துளசி தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த துளசியோட இந்த வேற வச்சுட்டே வரும்போது சர்வ கடாட்சமும் கிடைக்கும் சர்வ சுபிக்ஷமும் கிடைக்கும் ஆனால் இதை துக்க இடங்களுக்கு போடக்கூடாது இதை நீங்கள் அணியலாம் கழுத்தில் கூட போட்டுக்கலாம் வெளியில் தங்கத்தில் கூட போட்டுக்கலாம் ஆனால் துக்க காரியங்கள் போகும்போது இதை கழட்டி வச்சிடணும் நாளைக்கு மத்தும் மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்